ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இது நாளைய ராசிபலன் நிகழ்ச்சி. இந்த ராசிபலன் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், இன்னைக்கு எப்படி இருக்கும்னு இல்லைங்க, நாளைய தினம் உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகின்றது அப்படிங்கிறத ஒரு நாள் முன்கூட்டியே இன்றைய தினம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஆக இந்த மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி நண்பர்களே. நாளைய தினம் 3/5/2022 சித்திரை மாதம் 20ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நாளைய தினம் முழுக்கவும் சந்திர பகவானினுடைய ரோகிணி நட்சத்திரம் எங்க இருக்கு, ரிஷப ராசியில் இருக்குங்க. தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கின்ற நாள், ரோகிணி நட்சத்திரம் நிறைந்த நன்னாளாக நாளைய நாள் அமைகின்றது. சரிங்க, நாளைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசி நேயர்களுக்கு நாளைய நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. ஆக துலா ராசி நேயர்கள் சற்று நிதானத்தோடு எதிலும் செயல்பட்டால் போதுமானது, அப்படி பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சரி, நாளைய தினம் யாருங்க தினப்பலனை வழங்கப் போகின்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே சந்திர பகவான் தான் ரிஷப ராசியில் உச்சம் பெற்ற நிலைமையிலிருந்து தினப்பலனை வழங்குகின்ற ஒரு அதிகாரத்தையும் பெறுகின்றார் இந்த சந்திரன். 12 ராசி நேயர்களுக்கும் அப்படி என்னதான் கொடுத்துட போறார் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்பாக, நாளைய தினத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டுங்க, ரொம்ப முக்கியமான சிறப்பும் உண்டு. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் முதல்ல ரம்ஜான் பண்டிகை. அத்தனை நட்பு உள்ளங்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். நாளைய தினத்தினுடைய கிரக ரீதியான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு பொழுதுல கரசை கரணம். நான் நம்முடைய கேப்டன் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகளை சொல்லுகின்ற பொழுது வணிசை கரணத்திற்கும் கரசை கரணத்திற்கும் கிட்டத்தட்ட மாதத்தில் ஒரு 3 முறை இந்த கரணங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குங்க. மாதத்தில் ஒரு 3-4 முறை வந்து கொண்டே இருக்கும். அது வருகின்ற பொழுதெல்லாம் நானும் சுட்டி காட்டி கொண்டே இருக்கின்றன. அந்த கரணங்களை பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு மிக மிக மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் நாளைய தினம் கரசை கரணம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக நாளைய நாள் அமைகின்றது. அப்படி என்னங்க சிறப்பு அந்த கரசை கரணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தில் நம்முடைய உணவு முறை, பழக்க வழக்கம், வேக வேகமான செயல்பாடுகள், நம்முடைய தொழில் வேலை வாய்ப்புகள், இதனை பொறுத்து, அது மட்டுமல்லாமல் சமூக கலாச்சாரத்தை பொறுத்தும் இந்த குழந்தை பாக்கியம், அந்த குழந்தை இன்மை அப்படிங்கிற தன்மை சற்று அதிகரித்து வருகின்றதுங்க. ஜோதிட ரீதியாக ஒரு புறம் இருந்தாலும் மருத்துவ ரீதியாக நம்ம 1008 காரணங்களை சொல்கிறோம். உணவு பழக்க வழக்கம், வேலை பழக்க வழக்கம், உடை பழக்க வழக்கம் அப்படின்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஜோதிட ரீதியாக இந்த கரசை கரணம் அப்படின்னு ஒரு கரணம் இருக்குங்க. அது பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையாரினுடைய ஒரு அதிகப்படியான சக்தி வாய்ந்த கரணம், குழந்தை பாக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட கரணங்க ஜோதிட சாஸ்திரத்தில் அவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுலேயும் குறிப்பாக நாளை மாலை சரி என்ன பண்ணணும் இந்த கரசை கரணத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் மாலை ஒரு 6:30 உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் என்ன கோவில் இருந்தாலும் பிள்ளையாருன்னு ஒருத்தர் இருப்பாருங்க. எங்கள் கோவில் இருந்தாலும் எனக்கு முதல் இடம் வேணும், முதல் பூஜை வேணும் உட்கார்ந்துற ஒரு மனுஷங்க அவர். கடவுள் மனுஷன் கிடையாது. அந்த பிள்ளையாரை வழிபட்டு விட்டு, குழந்தை இல்லாத தம்பதிகள், ஆண்டுகள் பல கடந்தும் குழந்தை இல்லை அப்படிங்கிற நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் பிள்ளையார் வழிபாடு மாலையிலேயே செஞ்சு முடிச்சிடணும். என்னென்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு இரவு நேரத்தை சொல்லுகின்றேன், குறித்து கொள்ளுங்கள். இரவு 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாக அது கரசை கரணத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நல்ல இந்த குழந்தை பாக்கியத்திற்கு ஆதிக்கம் நிறைந்த ஒரு நல்ல நேரம். இந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக 10 மணியிலிருந்து 11 மணி இரவு நாளைய தினம் குழந்தை இல்லாத தம்பதியர்கள், அந்த தாம்பத்திய ஆண் பெண் இணைவில் ஈடுபடுவீர்கள் என்றால், அதாவது அந்த உச்சகட்டம் அந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக நிகழ்ந்து விட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆக அவ்வாறாக நீங்கள் சேருகின்ற பொழுது குழந்தை பாக்கியத்தை அது தூண்டும், கருதறிக்க அந்த கரணம் சப்போர்ட் பண்ணுங்க. கர்ணா காரிய சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலையாகணுமா, கர்ணத்தை பிடிச்சு செயல் செய், அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி, நாளைய தினம் கரசை கரணத்தை பிடித்து குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்கள் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கருதரிப்பதற்கான அதிக வாய்ப்பு கொண்ட நாளாக நாளைய நாள் அமைகின்றது. இது 12 ராசி நேயர்களுக்கும் பொதுவானது, அனைவருமே பயன்படுத்தலாம். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம், வாருங்கள். மேஷம், மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நாளைய நாள் ஒரு மிக சிறப்பான நாள்ங்க. எதிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், கவிதைகளாக எழுதி தள்ளுவீர்கள், பேசுவதெல்லாம் கூட அப்படிப்பா நான் இப்படிப்பா உங்களை பற்றியே புகழ்ச்சியாக பேசி கொண்டிருக்கின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. அந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. வருமானம் இனிதே அமைகின்ற அற்புதமான நாள். வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலீடுகள்லாம் போடலாமா, வியாபாரிகள் தாராளமாக போடலாம்.
இல்லத்தரசிகளை பொறுத்தவரை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. அதுவும் எப்படி வாங்குவீங்க அப்படின்னா, சின்ன கடையெல்லாம் வாங்க மாட்டீங்க, உயர்தரமான எதை வாங்கினாலும் அப்படி நாலு பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு பெரிய பொருளாக வேணும் அப்படின்னு பெரிய பெரிய பொருட்களினுடைய சேர்க்கைகளை ஏற்படுத்துகின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு அந்த படிப்பு இனிதே அமையும். இந்த பொருளை மாற்றிட்டு அந்த பொருளை வாங்கலான்னு அந்த சாய்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் மிக சிறப்பான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் எங்கேயாவது நீங்கள் உதவிகள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, கடந்த ஒரு நாலஞ்சு நாள் அங்கே கேட்டிருந்தேன் இங்கே கேட்டிருந்தேன், உதவிகள்லாம் வரல, நாளைய தினம் வந்து சேரும். எப்பயோ கேட்ட உதவிகள் நாளைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேருகின்ற நாள். அது மட்டுமல்லாமல் தொலைதூரங்களிலிருந்து சிறு சிறு செய்திகள் வரும், அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரியான செய்திகளாகவே வந்து சேரும். அந்த அளவுக்கு மேன்மைகள் கொண்ட நாளாக, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சகோதரிகள் நாளைய தினம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு மேன்மைகளை வழங்குகின்ற நாள். இந்த இடத்த விற்கணுங்க, இந்த பொருளை விற்கணுங்க, இதை விற்றுட்டா இங்கே பாருங்கள் பழசாதாங்க இருக்குது இந்த வண்டி, இதை விற்றுட்டுனா புது வண்டி வாங்கலான்னு பார்க்குறேன் விற்கிறதுக்கு முடியலைங்க அப்படிங்கிறவங்களாம் நாளைய தினம் முயற்சி செய்யுங்க, அற்புதமாக விற்றுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு மேன்மைகளை வழங்குகின்ற நாள் நாளைய நாள். வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லுவேன். வெளிநாடு முயற்சிங்க, போனால் வெளிநாடு தான், நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு இருக்கவங்கெல்லாம் தாராளமாக நாளைய நாளில் இந்த வெளிநாட்டு முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளலாம். அந்த முயற்சிகள் எல்லாம் இனிதே உங்களுக்கு கைகூடக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற நாள். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்கள் வரவுகள் அனைத்தையும் செலவாக செஞ்சுருவீங்க, அது கொஞ்சம் சேமிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதுமானது. ஆக வரவு வந்த உடனே பொண்டாட்டி கையில் கொடுத்து சேமிக்க சொல்லிடுறது நல்லது. உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டீங்கன்னா வாமா அப்படிலாம் அப்புறம் கவர்மெண்ட் கடைக்கு போவோமா அப்படின்னு மொத்தத்தில் செலவு பண்ணிடுவாங்க, பார்த்து இருந்துக்கணும். வாழ்த்துக்கள். கடகம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாள். தொட்டதெல்லாம் தூள் பறக்குங்க, எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் கிடைக்கும், அது கிடைக்கிறதே பெரிய விஷயம். தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து நல்ல லாபங்களை பார்க்கின்ற அற்புதமான நாள். பதவி உயர்வுகள் கிடைக்கின்ற நாள். எதை நோக்கி நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களோ உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைகின்ற நாள். எதிலும் மன திருப்தியான பலன்கள் நடக்கின்ற அற்புதமான நாள். திருமணம் சார்ந்து முயற்சிக்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றியடையும். லவ் பண்ணுறீங்க, லவ் சக்ஸஸ் ஆயிரும். எதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ, தொழில் ரீதியாக பெருசாக வரணும்னு ஆசைப்படுறீங்க, நாளைக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும், நாலு பேர் கூப்பிட்டு பாராட்டுவாங்க, என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் பா ஒன்று நல்லா பண்ணுறிய வேலை, நல்ல வேலைக்காரனாக இருக்கிய அப்படின்ற அளவுக்கு பாராட்டுக்கள் அதிக அளவில் கிடைக்கின்ற அற்புத நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மத்தை பொறுத்த வரையிலும் நாளைய நாள் நல்ல மேன்மை உண்டு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. படிப்படியாக படிப்படியாக கஷ்டப்பட்டு உயரத்துக்கு வருகின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்புகள் இனிதே கிடைக்கின்ற நாள். ஆக என்ன பண்ணலாம், இன்னையிலேருந்தே முயற்சி செய்யுங்க, நாளைக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்கிட்ட சொல்லி வைப்பா, இவர்கிட்ட சொல்லி வைப்பான்னு என்றைக்கோ சொல்லி வச்சுருப்பீங்க, அந்த வேலை வாய்ப்புகள்லாம் நாளைக்கு கிடைக்குங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறதுக்காக இந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட பணம் கட்டுவதற்கான நாளாகவும் நாளைய நாள் அமைகின்றது. சுப விரயங்கள் ஏற்படும், குறிப்பாக தொழில் சார்ந்து சிறு சிறு விரயங்கள். ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அந்த இடத்த கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்காக செலவு பண்ணுவீங்க, இல்லை ஒரு நாலு சேரை வாங்கி போட்டு செலவு பண்ணுவீங்க, டெக்கரேஷனுக்காக செலவு பண்ணுவீங்க, அந்த மாதிரி தொழில் விரிவாக்கத்திற்கான செலவுகளை செய்கின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கன்னி. கன்னிராசி நேயர்களே, கன்னியாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நாளைய நாள் மிக மிக சிறப்பான நாள். லாபங்களும் பெயரும் புகழும் அந்தஸ்தும் அனைத்தும் கிடைக்கும். எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது வந்து சேரும். தகப்பனாரோட ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய மரியாதை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்கின்ற ஒரு அற்புதமான நாள். நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அந்த நிலையிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏஎச்எம்மாக இருக்கிறவங்க எச்சம் ஆயிடுவீங்க, டீச்சராக இருக்கிறவங்க ஏஎச்எம் ஆயிடுவீங்க, அந்த மாதிரி உங்களுடைய பதவி உயர்வுகள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். வேலையில் மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கும் அந்த மாற்றங்கள் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது நல்ல பொசிஷனுக்கே போவீங்க, நல்ல இடத்துக்கே போவீங்க. எந்த மாற்றங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டு. வாழ்த்துக்கள். துலாம். உங்களுக்கு மட்டும்தாங்க நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம், அதுவும் பத்துக்கதிபதி எட்டில் மறைகின்றார். தொழில் ரீதியாக பெருசாக வரணும், தொழில் ரீதியாக இவ்வளோ லாபம் பார்க்கணும். இப்போதான் ஒருத்தர் அறிமுகமாவார், என்னென்னு
இந்த தொழில் போய்கிட்டு இருக்கு இல்லையா, இதில் இன்னொரு 400,000 இப்படி செலவு பண்ணணும்னு வச்சுக்கியே, இந்த மாதிரி சில ஆஃபர்லாம் இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம், அதை அப்படி இப்படி ரெண்டு மடங்கு எடுத்துடலாம் அப்படின்னு ஐடியா கொடுப்பாங்க. சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, எந்த முயற்சியும் வெற்றி அடையாது. ஆக நிதானமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்து நாளைய தினம் எந்த முடிவுகளையுமே எடுக்காதீங்க, முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. அப்படியாப்பா ஒரு 2 நாள் கழித்து பார்க்கலாம், பண்ணி போயிட்டு வாப்பான்னு முதல்ல அவனுக்கு ஒரு கும்பிட போட்டு அனுப்பிடுங்க. அவன் சொல்கிறான் 400,000 கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா 4 நாள் கழித்து அவனே ஆள் இருக்க மாட்டான், எங்கே ஓடி போனான்னு நமக்கும் தெரியாதுங்க, யாரை போய் கேட்குறதுன்னு தெரியாதுங்க. ஆக தொழில் சார்ந்து எந்த புதிய முயற்சிகளையும் எடுக்காதீர்கள். வயதானவர்கள் தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். படிக்கின்ற குழந்தைகளை தட்டி கொடுத்தீங்கன்னா படிச்சிருவாங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஆள் வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டா போதுமானது. வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சக ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் நாளைய நாள் எல்லாத்துலேயும் சிறப்புங்க. தொட்டதெல்லாம் துலங்கும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுன்னு பூர்வீகத்தை விட்டுட்டு எப்போவுமே இதையே சொல்கிறீங்களே சார், அப்போ பூர்வீகத்தில் இருக்கவே எப்போ தான் நல்லா இருப்பான் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் உண்டு. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் வெளியிடங்களில் இருக்கவங்களுக்கும் சரி, பூர்வீகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, நல்ல சிறப்பான வருமானம் உண்டு. திருமணம் வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் டக்குன்னு இன்றைக்கி மாட்டிக்கும். உங்களுக்கு ஏற்ற, இந்த பூட்டுக்கு ஏற்ற சாவி நிச்சயமாக நாளைய தினம் கிடைக்கும். அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையிலையும் மேன்மையை கொடுக்கின்ற நாள். கணவன் மனைவி கிடையில் நீ உண்டு இல்லை நான் உண்டு அப்படின்னு சண்டை போட்டுருந்தவங்க கூட நீ இன்றி நான் இல்லை அப்படின்னு பஞ்ச டைலாக் பேசுகிற அளவுக்கு போயிடுவாங்க, அது கவிதை டைலாகாக கூட இருக்கும். அந்த அளவுக்கு கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகுகின்ற நாள். ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வாடிக்கையாளர்கிட்ட நல்ல ஒரு நட்புறவு மேலோங்குகின்ற நாள். அதாவது இன்றைக்கி ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு வந்திருப்பாரு, அப்புறம் நீங்கள் நல்லா இருக்குங்க, உங்கள் கடை பொருள்லாம் தரமாக இருக்குது, சரி ஓகே நாங்கள் வந்து ஒரு 2-3 கடை வைக்கலாம் இருக்கும் வேறு வேறு இடங்களில், நீங்களே ஹோல்சேலாக அதுக்கு சப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டரை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆக வாடிக்கையாளர்கள் மூலமாக நல்ல வரவுகள் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. நாளைய தினம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கை துணையை கேட்காம எதையுமே செய்யாதீங்க. ஒரு சீட்டு போட போகிறீங்க இல்லை ஏதாவது புதுசாக பொருள் வாங்க போகிறீங்க, என்னம்மா கண்ணே வாங்கிட்டோமா அப்படி அவங்க வேண்டான்னு சொன்னால் வாங்காதீங்க. வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனையை கேட்டு ஒவ்வொரு காயையும் நகர்த்த வேண்டிய நாளாக நாளைய நாள் விருச்சக ராசி நேயருக்கு அமைகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமாதிபதி 6 அவரோட சுய நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்காருங்க. என்ன பண்ணலாம், நாளைய தினம் வேலைக்கு போயிடுறது பெஸ்ட்டு. வேலையிலையும் பணிச்சுமைகள் கூடுதலாக இருக்கும். உயர் அதிகாரியை எதிர்த்து பேசாமல் இருப்பது தான் மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. தேக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சருக்கல்கள் இருக்கவே செய்யும். மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் சிறப்பான நாள் அல்ல. பெரிய புதிய முக்கிய முயற்சிகள் எதையும் எடுக்காமல் இருப்பதே நாளைய தினம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மேன்மை தரும். தாயாரிடம் ஒரு ஆசி பெறுவது மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாளைய நாள் பரவாயில்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு. எந்த விஷயம் பரவாயில்ல, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் லவ் திருமணத்துக்கு கன்வெர்ட் ஆயிரும். எப்படி, வீட்டில் தெரிஞ்சு போயிடும். ஒன்று நீங்கள் சொல்லலாம், யாராவது சொல்லலாம், நாரதர் கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி வீட்டில் அதை ஏற்றுக்கவும் செய்வாங்க. அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. மனதுக்கு பிடித்தவரே அல்லது மனதுக்கு பிடித்தவளே நம்முடைய வரனாகவும் வதுவாகவும் அமைகின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கூட்டுத்தொழிலெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டுத்தொழில நல்ல மேன்மை இருக்கும், நல்ல வளர்ச்சி அடையும். உங்கள் கூட்டுத்தொழில அடுத்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற நல்ல ஐடியாஸ்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைகின்றது. இந்த கதை ஆசிரியர்கள், இந்த சிற்ப கலைஞர்கள், கவிஞர்களுக்கு கூட இந்த கதை கவிதை இதெல்லாம் புனைபவர்களுக்கும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாள். கலைத்துறையில் இருக்கிறவங்க அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சி அடைவீங்க, அந்த அளவுக்கு மேன்மைகளை வழங்குகின்ற நாளாக நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கும்பம். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாளுங்க. 6 நாளில் திக்பலம் பெற்று வலுவாக இருக்கின்றார். அதுவும் உச்சமும் ஆகி திக்பலமும் ஆகின்றார். தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, வியாபாரம் சார்ந்த அத்தனை முயற்சிகளும் வெற்றியடையும். நல்ல லாபங்களை பெறுவீர்கள். வீடு வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், ஒரு இடம் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், ஒரு பெரிய பொருளை வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், அத்தனை விதமான பொருட்சேர்க்கையும் வாங்குவீர்கள். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒரு 10,000 அந்த பொருள் அப்படின்னா 7,000 கையில் வச்சுருப்பீங்க, ஒரு 3,000 கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த பொருளினுடைய விலையில் ஒரு 20-30% நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கி அதை செய்கின்ற மாதிரியாக இருக்கும்.
ஆகையினால் இருந்தாலும் பரவாயில்லை, பெரிய கடனாக மட்டும் வாங்காமல் இருந்தால் போதுமானது. கொஞ்சம் சுகங்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும், எதிலும் கொஞ்சம் ஆடம்பரமாக நீங்கள் வாழுகின்ற ஒரு நாளாகவும் நாளைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய மனம் எதை நோக்கி செல்கின்றதோ அதை நோக்கி நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் தோல்வியடையும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்படி ஒருத்தன் வந்தாப்பா, இங்கே பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது ரெண்டாவது விஷயம், ஆனால் நம்முடைய முயற்சியை நம்ம சரியாக எடுக்கணும், பேர் கிடைக்கணுங்க அப்படின்னு முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு சிறப்பான நாள். உங்களுடைய முயற்சி பேரையும் பெற்றுக் கொடுக்கும், உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுக்கிற நாள். புதிய புதிய வரவுகள் வரும், ஏற்றுக்கொள்ளுங்கள். புது நண்பர்களை சந்திப்பீர்கள், அதனையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிதாக அறிமுகமாகின்ற அத்தனை நண்பர்களும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற நண்பர்களாகவும், உங்களை வாழ்க்கையில் கைதூக்கி விடப்போகின்ற நண்பர்களாகவும் அமைவார்கள். புதிய புதிய வரவுகளும் நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் நாளை மாலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.